ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகள் நிகழ்ந்த இடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசுவை சிலுவை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை காவலில் வச்சிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, இது மாதிரி நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிரிசன் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்துவை காவலில் வைத்த இடம். இன்னைக்கு நாங்கள் எந்த வழியாக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமஸ்கஸ் கேட் வழியாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த சர்ச் இருக்குது. நீங்கள் லயன்ஸ் கேட் வழியாக வந்தீங்க அப்படின்னாலுமே இந்த சர்ச் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் பிரிசன் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கிற அந்த இடம். ஸோ இது உள்ளே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் இறங்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே என்னோட வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ இங்கே இருந்து லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா இயேசுவை காவலில் வச்ச இடம் இருக்கு. அப்படியே கீழே இறங்கினோம் அப்படின்னா பரபாஸை காவலில் வச்ச இடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இயேசு கிறிஸ்துவ காவலில் வச்ச இடத்தை போய் பார்க்கலாம். பிலாத்துவோட அரண்மனையில் இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து காவல் பண்ணப்படுறாரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே குடஞ்சு குடஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. இது உள்ள வந்து அங்கங்கே சின்ன சின்ன சிறை மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் காவல் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த இடம் தான் இயேசு கிறிஸ்து காவலில் வைக்கப்பட்ட இடம் அப்படின்னு நம்பப்படுது. இது உள்ள போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல ரோமர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை போட்டு அது உள்ள காலை விட்டு கீழே வந்து சங்கிலியால கட்டிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவையும் காவலில் வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததா நம்ம பரபாச காவல்ல வச்ச இடத்த போய் பார்க்கலாம். இங்க இருந்து நம்ம கீழே இறங்கினோம் அப்படின்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஃப்ளோர்லையுமே வந்து சின்ன சின்ன பிரிசன் மாதிரி செட்டப் இருக்கு. ஸோ அந்த காலத்துல வந்து திருடங்க, அதுக்கப்புறம் தப்பு செஞ்சவங்க, அவங்கள எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து காவல் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு கீழே இருக்கிற அடுத்த ஃப்ளோரில் போயிட்டு பரபாஸை காவலில் வச்ச இடத்த போய் பார்க்கலாம். பஸ்கா பண்டிகையில் ஒருத்தரை விடுதலை பண்ணுறது வழக்கமாக இருந்தது. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் மக்கள் வந்து பரபாஸை விடுதலை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டதுனால பிலாத்து வந்து பரபாஸை விடுதலை பண்ணியிருப்பார். இந்த இடம் தான் வந்து பரபாஸை காவலில் வச்ச இடம். மேல வந்து ஒரு குட்டி சாப்பலும் இருக்கு. ஸோ வர்றவங்க எல்லாம் ப்ரேயர் பண்றதுக்கு வசதியா இந்த ஒரு குட்டி சாப்பலும் வச்சிருக்கிறாங்க. இங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பட்ட பாடுகளை உங்களால உணர முடியும்னு நம்புறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் வகையில் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.